கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் ஆறு நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை அதன் நோக்கம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல் பக்கம் நூத்தி ஒன்பது இது சிலருக்கு விசித்திரமாக தோன்றும் ஆனால் ஒருவேளை உலகத்தை தேவன் மனம் திரும்ப செய்யும் வேலையை செய்ய முயற்சி செய்திருப்பாரானால் அவ்வேலையை தற்காலத்தில் செய்து முடி முடிக்க முடியாமல் போனார் என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்க்கிறபடி பூமியின் கோடிக்கணக்கான ஜனங்களில் கொஞ்சம் பேர் மாத்திரம் ரட்சிக்கப்படும்படியாக கட்டளையிடப்பட்ட ஒரே நாமத்தை குறித்து சரியான விதமாய் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் பாப்டிஸ்டுகள் பிரஸ்பிட்டரியன் முதலிய முக்கிய வகுப்பார் சிலருடைய கண்ணோட்டங்களையும் உபதேசங்களையும் நாம் வற்புறுத்தி கூறியிருக்கிறோம் அதன்படி தேவன் இந்த உலகத்திலிருந்து ஒரு சிறு மந்தையாகிய சபையை தெரிந்து கொள்ளுதலை தவிர இவ்வுலகத்திற்கு வேறொரு காரியமும் செய்வதில்லை என அவர்கள் நம்பி இருக்கும் போது தேவனுடைய திட்டத்தில் சபை மகிமையடைந்த பின்பு அந்த சபையின் மூலம் உலகத்திற்கு திரும்ப கொடுத்தல் என்ற ஆசீர்வாதமான காலங்கள் தேவ திட்டத்தில் உண்டெனும் மேலும் ஒரு படியை வேத வாக்கியங்கள் மூலம் நாம் அறிகிறோம் இந்த சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வெற்றி வீரர்களாகிய சிறுமந்தையே பூமியில் உள்ள சகல குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க போகும் சந்ததி அல்லது சரீரமாகிய வித்தாக இருக்கிறது கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உலகத்தை மனம் திருந்த தேவன் கடந்த ஆறாயிரம் வருடங்களாக முயற்சி செய்தும் எக்காலத்திலும் அதை நிறைவேற்ற முடியாதபடி தோல்வியடைந்து வருகிறார் என நினைக்கிறவர்கள் தேவனுடைய வசனங்களின் உறுதியின்படி தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறி வருகிறது அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் அது அவர் விரும்புகிறதை செய்து தான் அதை அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும் என்ற கருத்தினை கண்டுபிடிப்பது அவர்களுக்கு கடினமானதாகிறது ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் உண்மை என்னவெனில் இவ்வுலகம் இன்னும் மனம் திரும்பாமலும் கத்தை அறிகிற அறிவினாலும் நிறையாமலும் இருப்பதே தேவனுடைய வசனமானது அந்த வேலையை இப்போதே செய்யும் நோக்கமாக அனுப்பப்படவில்லை என்பதற்கு